Hi friends, welcome to channel Daffodils. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் vlog, ஜூ வ்ளாகோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் அலர்ட் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்குவோட ஃபேமிலி, அவங்கள வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணுன்னா அங்கே முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு. ஆக்சுவலாக ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு. ஜூலே வந்து வளர்ந்துருக்கவங்க எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னா இவங்க தான். ரொம்பவே வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்தாங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணும். அவ்வளோ கெலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் அதுங்க என்னென்ன கெலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன், ஏன்னா அவர் தொங்கிட்டு அங்கேருந்து ஸ்லோவாக வந்துட்டு இருந்தார். ரொம்ப விளையாடுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எங்கேருந்து வந்தார் பாருங்கள் இவர். ஸோ கூட்டம்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க வந்து நிறைய வேலை பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வரும் நம்மக்கிட்ட. ரொம்ப க்யூட்டு. ஆக்சுவலாக அதில் கத்துறது பார்த்திங்கன்னா நான் தான். ரொம்பவே ஜாலியாக இருந்தது, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பண்ணுறதுக்காக அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரே ஒரு அனிமல்னு பார்த்திங்கன்னா இவங்க தான். ரொம்பவே க்யூட்டு. மற்றவங்களுக்காக மற்றவங்களை ஹாப்பினஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்குன்னா இதுதான் சொல்வேன். ரொம்பவே அழகாக வந்து எல்லோரையும் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே தான் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் பார்த்தா அந்த சைடு போயிட்டாங்க. சரி, நான் இந்த சைட்லேருந்து திருப்பி அந்த சைடு ஓடி போயிட்டு பக்கத்தில் போய் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து நான் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அது என்ன நினச்சிதுன்னு தெரில, அப்படியே போயிடுச்சு. முகத்தை கூட காமிக்காமல் அப்படியே போயிடுச்சு. அதுக்கு செல்ஃபி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க பாருங்கள் அவங்க போயிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்ன வேலை பண்ணிகிட்ருப்பாங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாக ஜூவில் வந்து ஃபைனலாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். ரொம்ப அழகாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, விளையாடிட்டு இருந்தாங்களா, அவ்வளோ அழகாக என்டர்டெயின் பண்ணாங்க எல்லாரையும். அவங்களோட ஸ்டில்லாம் பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இங்கே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூ வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அழகாக அந்த கிளாஸில் அது வந்து கை வச்சா நம்மளும் கை வைக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக நம்மளால் அவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியுமோ அப்படின்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜூ இங்கே தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேர்த் இந்த ஜூக்கு போனேன் அப்படின்னு நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம். ஸோ வந்திருக்கவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ க்யூட்டாக என்னென்ன வேலை பண்ணுவாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து எல்லோரும் எங்களை பார்க்குறாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணணும்னு தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் குட்டி குழந்தை மாடிக்கிறேன். உண்மையாகவே செம்ம க்யூட்டு தாங்க. ரெண்டும் கடிச்சிட்டு ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களது முடிஞ்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகணும். போனால் அங்கே வந்து ஓனாய் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அதை பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்து பயமாக இருந்தது.
அப்புறம் எப்படி உட்காந்துட்டு இருந்தது, உள்ளே இருக்கனால எல்லாம் தைரியமாக போகிறோம், வெளியே வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருந்தது. ஸோ எல்லாம் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே போவே இல்லை, தூரத்தில் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் இவங்கள தான் தேடி தேடி கிளஞ்சிட்டு இருந்தேன். கடைசியாக தான் யானை இருந்தது, அதுவும் ஒரே ஒரு யானை அந்த சீ திரும்பிட்டு இருந்தது. மீதியெல்லாம் உள்ள ஷெட் மாதிரி இருக்கும்ல, அங்கே போட்டுட்ருந்தாங்க, நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யானை தான் தெரிஞ்சிச்சுது அந்த டைமில், அதுவும் எதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தது. கரும்புன்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் போலார் பேர், சுத்தமாக பார்க்கலங்க. அதுதான் ஃபோட்டோ எடுத்து அதுதான் பார்க்க வந்தோம். அப்படியே பார்த்துட்டு அப்புறம் போய் திரும்பி போய் நின்றுச்சு அங்கே பாருங்க. இன்னொன்று வந்து அங்கே வந்துட்டு திரும்பி தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் சைடில் வந்திருக்கேன், ஜூன் போட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. ரைனோசரஸ் அங்கே காமிச்சல, இது பார்த்திங்கன்னா நீரியானை, தண்ணிக்குள்ளே தான் இருந்தது, வெளியே இல்லை. அங்கேருந்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு, ரொம்பவே பயந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதை வீடியோ எடுத்துகிட்டு கீழே எதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருந்தது, ரொம்பவே பயமாக இருந்தது. இவ்வளோ க்ளோஸில் பாம்பை பார்த்தா யாருக்கு தான் பயம் வரும்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பாம்பு. நிறையா ஸ்னேக் வெரைட்டிஸ் இருந்தது அங்கே, எடுக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது, எங்கே அந்த கண்ணாடியிலேருந்து வெளியே வந்துடுமோன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் பக்கத்தில் காமிக்க முடியுமான்ற. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எல்லாமே அந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் படுத்துட்டு இருந்தது. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்கத்தில் இருந்தது. அங்கே பாருங்கள் கீழே நகர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து ரொம்ப க்ளோஸாக எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தா அங்கே பாக்ஸில் ஒன்று இருந்தது, இங்கே வேறு ஒன்று பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு இருந்தது, அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற இடத்துலையே எங்கே கீழே வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டுருந்தேன் நான். இதில் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் பக்கத்தில் போய் பார்த்துருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே பயமாக இருந்தது. அங்கே பாருங்கள் எப்படி தொங்கிட்டு பார்த்துட்ருக்குது எல்லாம். இங்கே பாருங்கள் மரத்தில் எப்படி சுற்றிட்டு உட்காந்துட்ருக்கு, எல்லாமே பாம்பு தான் இங்கே சுற்றிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காமிக்கலாம் தான் ட்ரை பண்ணேன், பட் இவ்வளோ தான் போக முடிஞ்சுது. பச்சோந்தின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மேலே பச்சை கலரில் படுத்துட்டு, சிலதான் ஆக்சுவலாக எனக்கு க்ளோஸ் அப்பில் இருக்கவே பயமாக இருந்தது. கலர்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது. அது பயத்துலேயும் இந்த க்ளோஸ்அப் போலன்னா பார்த்துக்கோங்க, அப்போ கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப் எடுத்தேன் நான். அவ்வளோதான், அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படா வெளியே வரும், நான் வரலன்னு சொன்னேன், என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க, எப்படா வெளியே வருவோம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஜூவே ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு, எங்கே போகணும் எங்கே வரணும்னே தெரில. ஆல்மோஸ்ட் உள்ளே 2.5 கிலோமீட்டர் இப்படி அப்படியே நடந்துட்டு இருந்தோம், காலையெல்லாம் பயங்கர வலி. முடிச்சுட்டு ஹோட்டல் ரிட்டர்ன் ஆகும், பார்க்கே பாருங்கள் எம்டி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கில் அப்படியே நடந்து, பார்க் இல்லை ஜூ, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாம்பு பார்த்த பயத்தில். ஸோ ஜூவில் எல்லாம் முடிஞ்சிச்சு, 6:30 ஜூ வந்து க்ளோஸ். ஸோ அதனால் எல்லோரும் எக்ஸிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோடே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2.5 கிலோமீட்டர் ஜூ மட்டும் நடந்திருக்கோம். ஸோ இப்போ இன்னும் 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடந்து வெளியே போயிட்டு அவ்வளோதான், ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு
நின்று சாப்பிடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாய். எல்லாம் முடிச்சுட்டு சரி அவுட் கேட் போகலான்னு பார்த்தா அங்கே தான் ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஸோ ஆஸ்ட்ரிச் எடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தா ஜிராஃப் கரெக்டாக வெளியே போகிற இடத்துல. ஸோ ஜிராஃபும் அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் அது மாதிரி வந்து இது எடுத்துக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். பாருங்க அங்கேருந்து இதை வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. சரி க்ளோஸ் அப் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு நடந்து போயிட்டு இருந்தேன். உன் பக்கத்தில் வந்து இங்கே இந்த சைடு பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்க இந்த சைடு வந்து நின்றுட்டுருக்கு க்ளோஸாக. எவ்வளோ அழகாக இருப்பார், ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நான். அவ்வளோதாங்க, இதுலேருந்து அவுட் தான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா சப்வே மாதிரி இருக்குது, நம்ம அதில் இறங்கி தான் வெளியே வரணும் அவுட் சைட். ஸோ பார்க்கிங்க்கு அங்கேருந்து அப்படியே இறங்கி நடந்து அப்படியே பார்க்கிங் கிட்டே வந்து ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப என்ஜாய் பண்ண ஜூ. அங்கேருந்து வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்துலேயே அவங்களோட சாரீ ஷாப்பே இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ரூமுக்கு வந்துட்டோம், குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ என்னென்ன சாப்பிட போகிறோன்றது காமிக்க போகிறவங்களுக்கு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து 4-star ஹோட்டல். ஸோ அவங்களோட இதெல்லாம் காமிக்கிறவங்க இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், சில்லி அண்ட் லெமன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கோம். ஃபோக்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது, 2 plates இருக்குது. மெயின் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா, வேர் இஸ் யுவர் கீமா சிக்கன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா ரொட்டி. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா குல்ச்சா. குளிச்சுதான் குளிக்கலையான்னு தெரியல, ஆனால் இதுதான் வந்து சிக்கன் கீமா குல்ச்சான்னு சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே பாருங்க சிக்கன் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வெஜிடேரியன், அதனால் வெறும் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, சாப்பிட்டு நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.